எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதுயுகம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் மகேஷ்குமார், ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஆன்மீக தகவல் ஃபஸ்ட்டு பார்ப்போம். எல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து முருகப்பெருமான் பற்றியும் முருகனோட வேலை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், முருகப்பெருமான் அவங்க அம்மா கிட்டேருந்து ஒரு வேல் வாங்கிட்டு போய் சூரபத்மனை வதம் செஞ்சார் அப்படிங்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, இந்த காலகட்டத்தில் யாராவது அம்மா வந்து தன்னோட மகனுக்கு ஒரு வேலை கொடுத்து இல்லை ஒரு ஆயுதத்தை கொடுத்து போடா மகனே போய் வெட்டிட்டு வா இல்லை குத்திட்டுவான்னு சொல்லுவாங்களா? அப்படி இருக்கப்போ பார்வதி தேவி மட்டும் ஏன் அப்படி சொன்னாங்க? அதில் தான் ஒரு சூட்சமம் இருக்குது. அந்த சூட்சமம் என்னென்னா, அவங்களும் ஆயுதத்தை கொடுக்கல, அவங்க அறிவை கொடுத்தாங்க. அந்த அறிவு வேல் வடிவத்தில் இருந்துச்சு. நான் வேலை நல்லா உத்துச்சு பார்த்தோன்னா, ஒரு பகுதி கூர்மையாகவும் ஒரு பகுதி அகன்றும் இன்னொரு பகுதி வந்து ஆழ்ந்தும் இருக்கும். அப்படிப்பட்ட வேல் வந்து முருகனுக்கு ஒரு பிரச்சனை, முருகனை சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ ஆயுதமாக மாறுச்சு. இதை கருத்தில் கொண்டு தான் பழனியில் இருக்க முருகப்பெருமானுக்கு தண்டாயுத பாணி அப்படின்னு பேர். தண்டம்னா அறிவு, அறிவு ஆயுத பாணி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாமளும் வணங்குறப்போ நமக்கு வந்து அதே மாதிரி அறிவு நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அறிவையும் ஆற்றலையும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் முருகப்பெருமான் மட்டும்தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நம்ம வணங்குறப்போ நமக்கு எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் நமக்கு வந்து சேரும். ஸோ அடுத்து வந்து ஆண்டாள் வாஸ்துவோட சிறப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். ஆண்டாள் வாஸ்து அப்படின்னா ஆண்டாள் ஒரு பகுதியை எடுத்துக்குவோம், வாஸ்து ஒரு பகுதியை எடுத்துக்குவோம். வாஸ்துனா ஆறே ஆறு ரூல் தான். வடக்கும் கிழக்கும் அதிக காலியிடம் இருக்கணும். ஒரு வீடுல மனம் வந்து சதுரம் உள்ள செவ்வகமாக இருக்கணும். உச்ச வாசல் இருக்கணும், நல்ல தெருக்குத்து இருக்கணும். அதே மாதிரி படிக்கட்டு, வெளிமூலை படிக்கட்டு வந்து பில்லர் போடாமல் கேன்டிலிவர் டைப்பில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளோட வாழ்க்கை வந்து செழிப்பாகும். இப்போ ஆண்டாளோட பகுதிக்கு வருவோம். ஆண்டாள் ஏன் வந்து ஆண்டாள் வாஸ்து அப்படின்னு பேர், ஆண்டாளோட சிறப்பு என்ன நம்ம பார்க்குறோன்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறது வந்து நம்ம உணர்த்தி போனது வந்து ஆண்டாள் மட்டும்தான். எல்லாருக்கும் சொல்லுவாங்க, சொல்கிறது ஈஸி ஆனால் செய்கிறது கஷ்டம் அப்படின்னு. ஆனால் செஞ்சு காமிச்சிட்டு போன ஒரே கடவுள் ஆண்டாள் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு, பெருசாக கனவு காணுங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஆண்டாள் வந்து ஒரு மனிதராக பிறந்த ஒரு காலர் இருக்காங்க. அந்த காலர்கிட்ட பேசிட்டு நம்ம திருப்பி இணைப்புக்கு வருவோம். சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். ஆ வணக்கம் சார், சொல்லுங்க சார். ராமநாட்டில் இருந்து நவசக்தி பேசுகிறேன் சார். ஆ சொல்லுங்க சார், உங்கள் கேள்வி கேளுங்க சார். நேரத்துக்கு கொஞ்ச நாள் தரப்படுகிட்டே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சத்தமாக கேளுங்க சார். கல்யாணம் அது எப்போ நடக்கும்னு தெரியுங்க சார். கல்யாணம் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை என்ன வயசாகுது சார், என்ன வேலை பார்க்குறீங்க சார்? டிரான்ஸ்போர்ட் வேலை பார்த்துக்கிறேன். அப்படிங்களா, என்ன எத்தனை வயசாகுது சார்? 29 சார். 29 வயசாக? ஓகே சார். உங்கள் வீட்டில் வடமேற்குலாம் பிரச்சனை இருக்கும் சார். அந்த வடமேற்கு பிரச்சனைங்க சரி செஞ்சுக்கிறப்போ உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் கூடி வரும் சார். சப்போஸ் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்ற பட்சத்தில் பழனி முருகனை பிடிச்சிக்கோங்க. அந்த முருகன் பழனி மலைக்கு போய் கீழேருந்து மேலே நடந்து போயிட்டு வாங்க, உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் கூடி வரும் சார். ரொம்ப நன்றி சார், நேரம் எடுத்து அழைத்தமைக்கு. இன்னொரு நேயர் இருக்காங்க, பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இந்த வீடு வந்து ஒரு இந்த சந்த மூலையில இருக்குங்க சார், அதனால கேட்கமா. உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? திண்டுக்கல்ல இருந்து அமுதவள்ளி கூப்பிடுறேன். அமுதவள்ளிம்மா, நான் எனக்கு பழனிதாம்மா, சொந்த ஊரு. சொல்லுங்கம்மா. சரி, அந்த வீடு தான் சார் சரியில்லை. வீடு சரியில்லைன்னா ஏமா அப்படி சொல்றீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? இந்த பக்கம் மூலையில இருக்கு, சமையல் ரூம் வந்து அந்த பக்கம் இருக்கு சார். ஆமாம், அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த வீடை வந்து ஒரு ஆண்டாள் வாஸ்து நிபுணர், இப்போ பழனியில் எடுத்திங்கன்னா கார்த்தி இருக்காப்புல, அவரை கூப்பிட்டு நீங்கள் சரி செஞ்சுக்கோங்க. வீடு பிரச்சனை பிரச்சனை அப்படி சொல்லிருந்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனைக்குள்ளே தான் நம்ம இருப்போம். அதுலேருந்து வெளியே வந்து என்ன பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும், ஒன்றும் அந்த வீடு நமக்கு ஒத்து வருமானு நீங்கள் ஆண்டாள் வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு கேளுங்க. அப்படி ஒத்து வராத பட்சத்தில் அந்த வீட்டை கொடுத்துருங்க. வேறு நல்ல வீடு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து திண்டுக்கல்லை மறுபடியும் கூப்பிட்றீங்க. ரெண்டாவது இன்னைக்கு பழனியில் ஆரம்பித்தோம், பழனியே தொடருது. பழனி மலை முருகனை பிடிச்சிக்கோங்கம்மா, போயிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்த நேரும் இருக்காங்க, சொல்லுங்கள். சரிங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க சார். சார், நான் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து குரங்கநாதன்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் சார்? புஷ்பநாதன். புஷ்பநாதன் சார், சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி ஒரு புது வண்டி, ஒரு டாடா ஏசி வாங்கணும். சரிங்க சார். அந்த வண்டி வாங்கினதுல எங்கள் குடும்பத்துக்கு யாருமே எதுக்கும் சரியில்லை, எவ்வளோ செலவு வந்துருச்சு, அது என்ன பண்ணலாம் சார்? வண்டி வாங்கினதுனால ஒரு பிரச்சனை இருக்கணும் வாய்ப்பு இல்லை சார். நீங்கள் வந்து அந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க சார்? நான் பிறந்ததுலேருந்து இந்த வீட்டில் தான் இருக்கிறேன். அந்த வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுங்களா உங்களுக்கு?
ஸோ காலர் இணைப்பில் இல்லை. அவங்களுக்கு வந்து நார்த் வெஸ்ட்டில் பிரச்சனை இருக்கும், ஏதாவது வந்து ஒரு ஹை சீலிங்கோ இல்லை லோ சீலிங்கோ போட்டிருப்பாங்க, இல்லை புதுசாக ஏதாவது வந்து படிக்கட்டு மாதிரி அமைச்சிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்குமே ஒழிஞ்சு, ஒரு ஒரு பொருள் வாங்குறனாலேயோ ஒரு பொருளை நம்ம கொடுக்குறனாலையோ வந்து நமக்கு வந்து எதுவும் மாறப்போகிறதில்ல. ஸோ நம்ம ஆண்டாள் வாஸ்து பற்றி பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, வாழ்ந்து கட்டிட்டு போனவங்க ஆண்டால் அப்படி சொன்னேன். இப்போ அப்துல் கலாம் சார் வந்து பெருசாக கனவு காணுங்க நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னார், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்போயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஆண்டால். மனிதனாக பிறந்தாங்க, பெருமாள் நினச்சாங்க, பெருமாள் அடைஞ்சாங்க, அது ஒரு பாயிண்ட். இப்போ நீங்கள் சீக்ரெட் புக் எடுத்தீங்க இல்லை வேறு எந்த இன்டெலெக்சுவல்ஸ்ட்டை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு வீடு வேணும் இல்லை ஒரு கார் வேணும்னா, அந்த வீட்டில் போய் நீங்கள் இருக்கிற மாதிரி வசிக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்க மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு கார் வேணும் அப்படின்னா அந்த காரை நீங்கள் ஓட்டுற மாதிரி நினச்சி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் நினைக்கிறப்போ என்ன ஆகுனா, அந்த காரு உங்கள் வீடுலாம் வந்து உங்களை நோக்கி சீக்கிரம் வந்துடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் ஆண்டாலும் வந்து பெருமாளை நினச்சி நினச்சி அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, யாரை பார்த்தாலும் பெருமாளாகவே அவங்களுக்கு தெரிஞ்சு, ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடியால் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. என்னென்னா அவங்க மாலை அணிவிச்சு அந்த மாலையை தான் வந்து பெருமாளுக்கு அவங்க போடுறதா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க மாலையை போடுறப்போ அவங்க கண்ணுக்கு பெருமாள் தான் தெரிஞ்சார். ஸோ பெருமாள் வந்து பெருமாளுக்கு மாலையை போட்டு அந்த மாலை தான் வந்து பெருமாளுக்கு மறுபடியும் போச்சு. அப்படி அவங்க நினச்சி நினச்சி பார்த்தனால தான் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டு அவங்க வந்து பெருமாளோடவே ஐக்கியமாயிட்டாங்க. இன்னும் வந்து நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வெறி வேணும் அப்படினா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டாளும் வந்து இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க. ஆண்டாள்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, மனிதனாக பிறந்தவங்க மனிதனை மட்டும்தான் காதலிக்கணும் கல்யாணம் பண்ணணும், தெய்வத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் என்னோடய ஃபீமேல் ஆர்கன்ஸை நான் வந்து கட் பண்ணி எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வெறி இருந்த ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு வந்துடும். ஹலோ, ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா. கஸ்தூரிமா சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்கம்மா. இந்த மாதிரி வீடு கட்டலாம் இருந்தேங்க, வீடு கட்ட முடியல. எப்போம்மா, எவ்வளோ நாளாக கட்டணும்னு நினச்சிங்க, எவ்வளோ நாளாக கட்ட முடியாமல் இருக்குமா, ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லை இனிமேல் ஆரம்பிக்கவே இல்லையாம்மா? போட்டேங்க, அதோடு சரி. அம்மா நார்த் வெஸ்ட் அதாவது வடமேற்கு பகுதி தான்மா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் வந்து திருப்பூரில் சக்திவேல் அப்படின்னு நம்ம ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட் இருக்காங்க, டாப் கன்சல்டன்ட்மா, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கன்சல்டிங் வாங்கிட்டு தொடருங்கம்மா, அவங்க உங்களோட எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்கம்மா. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, 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 ஆ சொல்லுங்கம்மா. என் பேர் மரியம்மா. ஆ சொல்லுங்கம்மா, மரியம்மா சொல்லுங்க. நாங்கள் ஒரு சின்ன சீட்டு வீடு தான் இருந்திருந்தோம், இப்போ ஒரு வருஷமா வீடு கட்டியிருக்கோம். அம்மா திருப்பி உங்க கேள்வியை சொல்லுங்கம்மா, தெளிவா சொல்லுங்கம்மா. ஹலோ சார், நாங்கள் இதுக்கு நோட்டு 4 வருஷம் சின்ன வீடு சீட்டு வீட்டில் தான் சார் இருந்தோம். சரிங்கம்மா. இப்போ வீடு கட்டி 1.5 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பார்த்தாங்க. அம்மா கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கஷ்டப்படுறது கூட இஷ்டப்படணும்மா. நீங்கள் வந்து கஷ்டம் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு எப்படியோ மனநலவில் பிடிச்சி போச்சு. ஸோ கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஏதோ வகையில் பிடிச்சதுனால தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு நடந்த நல்லதெல்லாம் யோசிச்சு பாருங்கம்மா. கடந்த 1 வருஷமாக இல்லை 6 மாதமாக உங்களுக்கு என்னென்ன நடந்து நல்லது நடந்துச்சுன்னு உங்களை யோசிச்சு பாருங்கள். அப்போது வந்து நீங்கள் யோசிக்கிறப்ப என்ன ஆகுனா இந்த கஷ்டம்லாம் உங்களை விட்டு போயிடும்மா. ஸோ நீங்கள் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து வடிவுடையம்மன் கோயிலை பிடிச்சிக்கோங்கம்மா. அவங்க வந்து உங்களுக்கு நல்ல திருவற்றூர் வடிவனை கோயில் பிடிச்சிக்கோங்க, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாங்கம்மா. தேங்க்யூம்மா. அடுத்த நேர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, ஹலோ சொல்லுங்கம்மா. சார் என் பேர் ராணிங்க சார். ராணிம்மா சொல்லுங்க, எங்கேருந்து கூப்பிட்றீங்க சார்? நாங்கள் கரூர்ல இருந்து கூப்பிட்றோம் சார். ஆ கரூர்ல இருந்து சொல்லுங்கம்மா. சார் கடை வந்து கிழக்கு முனையா இருக்கு, மேற்கு முகமா மதம் இருந்தோம், அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க சார். சரிங்கம்மா. இப்ப கிழக்கு பக்க போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஜாதகரம் சொன்னாங்க, அதனால அங்க வந்திருக்கோம். அங்கேயும் அப்படிதான் இருக்கு. ஆமா கிழக்கு முகம் மேற்கு முகம் அப்படிலாம் இல்லம்மா, நீங்க வந்து இருக்கிற வீடு எப்படிமா இருக்கு அதை பாருங்க. வீடு வடக்கு பக்கம் இருக்குங்க சார். அதான் வடக்கு கிழக்குல ஜன்னல் இருக்காங்களாமா? ஜன்னல் இருக்கா, நீங்க திறந்து வைக்கிறீங்களா? இல்லைங்க சார். உங்க கிழக்கு பக்கம் உங்க வீட்டுல பொது சவரா இருக்குங்களா இல்ல ஜன்னல் இருக்குங்களாமா? பொது சவரா இருக்குங்க சார். அந்த அந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு வடக்குலயும் கிழக்குலயும் ஜன்னல் இருக்க மாதிரி ஒரு நல்ல வீட்டுக்கு போங்கம்மா, உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும்.
நீங்க கோயிலுக்கு போனா திருவண்ணாமலையார் கோயிலுக்கு பிடிச்சுக்கோங்கம்மா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும்மா. அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க சார். யாருமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் சார். மாவட்டம் உங்க பேருங்கம்மா? எங்க பேரு ரேவதி சார். எங்க வீட்டுக்காரர் வேலையை விட்டு வெளியே வந்துட்டாரு, ஏதோ தொழில் செய்யலான்னு. சரிங்கம்மா. அதுக்குதான் சார் போன் பண்ணி. இது நேரம் எப்படி இருக்கு, என்ன தடையாவே இருக்கு? நேரம் எப்பயுமே நல்லாதான்மா இருக்கும். நம்ம தான் வந்து நேரத்தை, நம்ம வந்து அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும்மா. இப்போ உங்க வீட்டுக்காரர் வேலையை விட்டு வந்துட்டாருன்னா அவருக்கு பிடிக்காம வந்துட்டாரா, இல்ல என்ன காரணத்துல வந்துட்டாருமா? அவரால் வேலை இருக்கு, தொழில் செய்யலான்னு வந்துட்டேன் அப்படின்றாரு. அம்மா, சவுத் வெஸ்ட் அதாவது தெற்கு மேற்கு சந்திக்கக்கூடிய பகுதி வந்து உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும்மா. நீங்கள் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில், இல்லை திருப்பூர் கந்தசாமி கோயில், இந்த ரெண்டு கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நம்பிக்கையோடு போங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கார் நல்லபடியாக மாறிடுவார், நல்ல வேலைக்கு போவார், பெரிய லெவலில் வருவார், நல்ல சம்பாதிப்பார், நல்ல பணப்புகளோடு வாழ்வார்னு நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்மா. சரி, இப்போ நம்ம வந்து அந்த ஆண்டாள் வாஸ்துவோட பெருமையெல்லாம் இப்போ தொடருவோம். ஆக்சுவலாக ஸோ சூடி கொடுத்த சுடற்கொடியால் வந்து அவங்க வந்து நினச்சி நினச்சி அப்போ பெருமாளோடையே லயிச்சிட்டாங்க, இணைஞ்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்து ஃபயர் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறத வந்து அவங்க, என்னோடய ஃபீமேல் ஆர்கன்ஸே எனக்கு தேவையில்லை, அப்போ எவ்வளோ வெறி இருந்திருந்தா, எவ்வளோ லவ் இருந்திருந்தா அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொன்று வந்து யார் வாஸ்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும், மியூசிக் இருக்குது உங்கள் லைஃப்பில், டான்ஸ் இருக்குது, சாங்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டு, ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டாலும் வந்துட்டு பெருமாள் நினச்சி நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வெற்றிக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ, நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் போங்க, என்ன டாபிக் வேணாலும் யார் வேணாலும் சொல்லட்டும், அந்த டாபிக் எல்லாமே வந்து ஆண்டாள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அடங்கிடும். அப்படிப்பட்ட ஆண்டாள் வந்து பிளஸ் பண்ண ஒருத்தர் தான் வந்து ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம். அவர் அந்த பிளஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு அந்த பிளஸ்ஸிங்ஸோடு மட்டும் நிற்காமல் 20 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த ஆண்டாள் வாஸ்து. அப்படி அந்த ஆண்டாள் வாஸ்து, ஆண்டாள் வாஸ்து டீம், இந்த ஆண்டாள் வாஸ்துவோட டீமோட மிஷன் என்ன அப்படின்னா, ஆண்டாள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ, எப்படி மக்களுக்கு வந்து இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு போனாங்களோ, அதே வாழ்க்கையை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அந்த ஆண்டாள் வாஸ்து டீமோட மிஷன். இதுக்கு ஆண்டாள் வாஸ்து டீம் வந்து ஒரு பெரிய பாலமாக இருக்கும். ஆண்டாள் வாஸ்துவோட துணையோட இது தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம் எல்லாமே. ஸோ இப்போ வந்து அடுத்து, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் வந்து எப்படி வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புகிறேன். ஸோ 2010 வந்து பிராணி கில்லிங் அப்படின்றது வந்து நான் கற்றுக்கிட்டேன். பிராணி கில்லிங் அப்படின்னா, நம்ம பாடி வந்து சரியாக வேலை செய்கிறதுக்கு எனர்ஜி சென்டர்ஸ் இல்லை சக்ராஸ் இருக்குது. ஸோ இப்போ காலர் இருக்காங்க, அந்த காலரை பார்த்துட்டு திரும்பி இந்த டாப்பிக்கு வருவோம். ஹலோ, 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 ஆ சொல்லுங்கம்மா. நான் திருநாள் மாவட்டம் கவிதா பேசுகிறேன் சார். கவிதாம்மா சொல்லுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. சரிங்கம்மா. செலவு மேலே செலவு வந்து கஷ்டமாக இருக்குது சார். ஆமாம், கஷ்டன்ற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தாதீங்கம்மா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும், அந்த நல்லதெல்லாம் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நார்த் வெஸ்ட் அதாவது வடமேற்கு பிரச்சனை இருக்கும்மா. வடமேற்கு பிரச்சனைக்கு நம்ம இன்றைக்கும் பார்த்துட்டு வர மாதிரி பழனி முருகனோட ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். பழனி முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அவர்கிட்ட போய் நல்லா வேண்டுங்க, நான் நிறையா சம்பாதிக்கணும், நிறையா செலவு பண்ணணும், நிறையா சேமித்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்மா. காலர் இணைப்பில் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ, ஹலோ சார். ஆ சொல்லுங்கள் சார், யார், எங்கேருந்து கூப்பிட்றீங்க சார்? சார் பேர் சந்துரு, தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். சார் சந்துரு சார் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க சார்? கொஞ்சம் வீடு கட்டமே பிரச்சனை இருக்கு சார். சார் வீடு மனம் வாங்கிட்டீங்களா, இனிமேல் தான் வாங்க போகிறீங்களா சார்? இல்லை, மனம் வந்து தாத்தா சொத்து தான் சார். அப்படிங்களா, சரிங்க சார். இப்போ வந்து நீங்கள் இப்போ நான் கங்கைகண்டம் சோழபுரம்ல ஒரு மிகப்பெரிய அன்னதான விழா நடத்தணும் சார். இப்போ ஆண்டாள் வாஸ்து நிபுணர், தலைசிந்த நிபுணர் வந்து அங்கே தான் இருக்கார் சார், தஞ்சை ராஜான்னு பேர். அவர் தான் நிதானத்துக்கும் அன்னதானத்துக்கும் பேர் போனவர் சார். அவரை கூப்பிட்டு நீங்கள் காமிங்க, அவரை நீங்கள் வாஸ்து பார்க்க கூப்பிடுறீங்க, கூப்பிடலாம் ரெண்டாவது பிரச்சனை. பட் அவரோட நட்பு பாராட்டுங்க, ஏன்னா வந்து அவர் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மிக்க ஆள், தஞ்சை ராஜான்னு பேர் அவர். அவரை கூப்பிட்டு நீங்கள் பாருங்கள், அவர் கூட நீங்கள் பழகுங்க. அவங்களோட பழகிறப்பே நீங்களே ஒரு பாசிட்டிவ் மனிதனாக மாறிடுவீங்க, எப்பயுமே சந்தோஷமாக இருப்பீங்க. அது நீங்கள் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். அப்புறம் உங்களுக்கு பிரியப்பட்டால் நீங்கள் அப்புறம் வாஸ்துவை பார்த்து அவர்கிட்ட கன்சல்டிங் வாங்கி அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பிங்க சார். ஸோ நன்றி சார். அடுத்த நேர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துருவோம். ஹலோ, ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா. சார் நான் நார்கோயிலேருந்து பேசுகிறேங்க சார். ஆ சொல்லுங்கம்மா.
யாருமா சார்? நான் குணசெல்வி பேரு. என் பேரு செல்விமா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு ஜாதகத்துல வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சொல்றாங்க, ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது. அதான் வீட்டுல இப்ப நாங்க வாடகை வீட்டுலதான் இருக்கோம். வீட்டுல எதுவும் பிரச்சனை இருக்காங்க சார்? என்ன எதுவும் கேட்கலன்னு சார். அம்மா, நீங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்கம்மா, எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கம்மா? சார், நல்லாதான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மார்க்ல போயிருந்தேன் சார். ஒரு தடவை சி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தேன் சார். பிஜிடி ஆர்பிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா? ரெண்டாவது தடவையும் ஒரு மார்க்ல போயிருச்சு. உங்க வீட்டுல நான் வடக்குலயும் கிழக்குலயும் பொதுசவர் ஏதாவது இருக்காங்களாமா? ஆமாங்க சார், வடக்க இல்ல சார், வடக்கு கிழக்கு. வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கா, அதை ஓபன் பண்ணி வைக்கிறீங்களா சார்? கிழக்கு பக்கம், கிழக்கு பக்கம் வாசல்ல தான் சார் இருக்கோம். இல்லம்மா, வடக்கு வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ரெண்டு பக்கமும் ஜன்னல் வேணும்மா. அப்படி ஜன்னல் இல்லைன்ற பட்சத்துல ஜன்னல்ல இருக்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு வந்து எல்லாமே கூடி வரும்மா. சார், வடக்கு பக்கம் வந்து பரவாசலுக்குள்ள வாசல் இருக்கு, கிச்சன்ல இருந்து பரவாசலுக்குள்ள வாசல் இருக்கு. சரிங்கம்மா. கிழக்கு பக்கம் வாசலும் தலைவாசலும் ஜன்னல் இருக்கு சார். அம்மா, வடக்கும் கிழக்கும் தான்மா பிரச்சனை. நீங்க வந்து பெருமாளை பிடிச்சிக்கோங்க, குருவாயூர் போயிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும்மா. நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும்மா. நன்றிம்மா. ஸோ இப்போ வந்து எல்லாரும் கேட்பாங்க, வாஸ்து வந்து ஒரு மூட நம்பிக்கை, எப்படி வந்து இதை நம்புறது நாங்கள் அப்படின்னு. ரெண்டு விதமான சயின்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து லாஜிக்கல் சயின்ஸ், அதாவது ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி அப்படின்னு சொன்னால் நம்ம ஏ ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ வந்து இன்னொன்று வந்து எம்பிரிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ வந்து ஜங்க் ஃபுட் நம்ம சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 2017 இந்த சர்வே எடுத்தோம், இவ்வளோ பேரை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணோம், இந்த ரிசல்ட்டு அந்த மாதிரி 2016 அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாஸ்து வந்து இந்த செகண்ட் கேட்டகரியில் தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து பார்க்குறப்போ வாஸ்து வந்து நார்த் ஈஸ்ட்டில் படிக்கட்டு இருக்குது அப்படின்னா இந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் நல்லா. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ, அதே மாதிரி நாங்கள் நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் ஜன்னல் இல்லை அப்படின்னா என்ன இது வரும்? இது மாதிரி நாங்கள் சேமித்து ஒரு 30,000 ரெக்கார்ட்ஸ் மேலே வச்சுருக்கோம், அதாவது டேட்டா பேஸில் வச்சுருக்கோம். ஸோ டேட்டா பேஸ் பேஸ் பண்ணது தான் வந்து இந்த ஆண்டாள் வாஸ்து. மற்றபடி இந்த டேட்டா பேஸ் வந்து கெட்டதுக்கு மட்டும்தான் இருக்கா சார்? மிராக்கிள்ஸ்க்கு கூட இருக்குது. ஒரு கோயிலுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன் அந்த கோயிலுக்கு சஜஸ்ட் பண்ணோம்? லைக் அட்ராக்ட் லைக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு பிரச்சனையோடு போகிறீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு அந்த தீர்வு அந்த கோயிலில் இருக்கும். நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு போகிறப்போ அந்த நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பி போகிறீங்களோ அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் போய் அங்கே வந்து பூஜை புனஸ்காரம் பரிகாரம் எந்திரம் மந்திரம் எதுவும் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் அங்கே போய் நின்றுட்டு உட்காந்துட்டு ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். ஒரு நேர் நேர்பர் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு திரும்பி வருவோம். ஹலோ. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். போதான் சார், வேலை பையன் வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க சார், போக மாட்டேங்கிறான். என்ன படிச்சிருக்காருமா உங்கள் பையன்? பையன் வந்து 10th படிச்சிருக்காங்க சார். என்ன வேலைக்கு நீங்கள் போக சொல்கிறீங்க? பையன் வந்து இங்கே தான் வக்கீல் கும்சா வேலை பண்ணுறாங்க சார். ஏன்னா அங்கே போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறான் போகிறதுக்கு. ஏமா படிக்க வைக்கல நீங்க? மேலும் ஏமா படிக்க வைக்கல? ரொம்ப உடம்பு சின்ன ஒரு பார்முலா வச்சு சார், சைடுல கட்டியா வந்தது அவனுக்கு. சரிங்க. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல சரியாயிடுச்சு. இப்போ வந்து செக்அப் தான் போயிட்டு இருக்கா, அப்புறம் முடிஞ்சிருச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வந்து படிக்க முடியல சார். இப்போ டான்ஸ் நல்லா ஆடும்னு சொல்லிட்டு இருக்கான். அவருக்கு எது விருப்பமோ அதை நல்லா பண்ணுங்கம்மா. அவர் டான்ஸ் நல்லா ஆடுறாருன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவரை வந்து அந்த ஃபீல்டில் நீங்கள் ஊக்குவீங்க. அவர் ஒரு பெரிய டான்ஸ் துறையில் பெரிய அளவில் சாதிப்பாருமா கண்டிப்பாக. நீங்கள் வந்து சவுத் வெஸ்ட்டோ அவங்க வீட்டில், அதாவது தென்மேற்குல என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணுற பட்சத்தில் அவங்க இருக்கிறது இல்லைம்மா, தென்மேற்கு தான் பிரச்சனையாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஜன்னல் திறந்து வைக்கிறது இல்லை திறந்து மூடி வைக்கிறது கூட ஒரு பிரச்சனையாக இருக்கும்மா. நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்கம்மா. கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து டான்ஸ் துறையில் பெருசாக சாதிப்பாருமா. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். ஹலோ சார், வணக்கம் சார். கோவூர்ல இருந்து வடிவழகன். வடிவழகன் சார், சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க சார். சார், இப்போ நான் ஒரு இடம் இருந்தேன் சார், கோசு. அந்த இடம் ஃப்ரண்டேஜ் அகலமா இருக்கும், பேக்கேஜ் பாத்தீங்களா வி ஷேப்ல இருக்கு சார் இடம். சார், அதை வந்து நீங்கள் ஸ்கொயரில் ரெக்டாங்கிளாக நீங்கள் கட் பண்ணிக்கணும் சார். மற்ற இடம் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் சார். அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் பெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஸ்கொயரில் ரெக்டாங்கிளாக கட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சார். அழைத்தமைக்கு நன்றி சார். ஆ சரிங்க சார். சார், அப்புறம் இருக்கிற வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரி படியும், கிழக்கு பார்த்த மாதிரி வாசலும் இருக்குது சார். ஓகே சார், அது உங்கள் பிரச்சனை சொல்லுங்கள் சார். இல்லை, அதனால தான் எந்த வேலையும் செட் ஆக மாட்டுது நம்மளுக்கு, ரொம்ப சிரமத்தில் போய் முடியுது சார் எந்த வேலையும். சார், இது சொந்த வீடுங்களா இல்லை வாடகை வீடுங்களா சார்? சொந்த வீடு சார், அண்ணன் கீழே இருக்காங்க, நான் மேலே இருக்கேன்.
அப்படிங்க. நீங்க ஆண்டாள் வாஸ்துப்படி ஒரு நல்ல வாடகை வீட்டுக்கு போய் இருங்க. உங்களுக்கு உங்க நேரம் சரியாகிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்னும் அது மாதிரி ஒரு 10 வீடு 5 வீடு வாங்கிக்கலாம் சார் நம்ம. சரிங்க சார். ஓகே சார், அடுத்த நேயர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடும். ஹலோ சார், நான் ஒரு 8 முகம் உள்ள உத்ராட்ச மாலை வாங்கினேங்க சார். ஒரு உத்ராட்சம். அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா, உங்களை கேள்வி கேளுங்கம்மா. கௌரி சார், எங்க மதுரை இருந்து பேசுறேன். ஆ கௌரிம்மா சொல்லுங்க, மதுரையில இருந்து கூப்பிடுறீங்க. ஆமாங்க சார், நான் வந்து ஒரு 8 முகம் உள்ள உத்ராட்ச மாலை ஒண்ணு வாங்கினேன். ஒரு இது அது யாரோட ராசிக்கு நல்லதுங்க சார்? அம்மா இது வாஸ்து குறித்த நிகழ்ச்சிங்கம்மா. இப்போ உங்கள் வீட்டில் நார்த் ஈஸ்ட்டில் வந்து வெயிட் கண்டிப்பாக இருக்குமா, அந்த வெயிட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு உங்கள் பையங்களுக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும்மா. அழைத்தமைக்கு நன்றிம்மா. அடுத்த நேர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடும். ஹலோ. ஸோ நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி எம்பிரிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு டேட்டா இருக்குது. அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் வந்து ஆண்டாள் வாஸ்து நம்ம வந்து ஒரு சயின்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு வந்து மிராக்கல்ஸும் நடந்திருக்கும். ஆக்சுவலாக இப்போ ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறோன்னா அந்த கோயிலில் போனனால எத்தனை பேருக்கு வாழ்க்கை சேஞ்ச் ஆகிருக்கு, என்னென்ன மாதிரி பெரிய பிளெஸிங்ஸ் நடந்திருக்கு, அது எல்லாமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி டேட்டாபேஸ் பில் பண்ணிவிட்டு அப் டு டேட் டேட்டாபேஸ் இருக்கனால தான் வந்து எங்களால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது. இப்போ ஒரு நேர் கூப்பிட்டாங்க, அவங்க வந்து வாஸ்து அப்படின்னு நிகழ்ச்சிக்கு வந்து கூப்பிட்டுட்டு ஜாதகம் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து நார்த் ஈஸ்ட் பிரச்சனை இருக்குன்னு எங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் டேட்டா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வந்து டேட்டா ஓரியன்டாக இருக்கனால தான் வந்து ஆண்டாள் வாஸ்து வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் வந்து இந்த டாபிக் முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் கோயிலுக்கு போக சொல்கிறீங்க, கோயிலுக்கு போனால் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்னு. கோயிலுக்கு போனால் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, ஒரு மகாபெரியவா வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன். மகாபெரியவா இருக்காங்க, மகாபெரியவா வந்து பக்தர்களை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லா பக்தருக்கும் வந்து சான்ஸ் கிடைக்காது. ஸோ ஒருத்தர் ரொம்ப முடியல, ஆல்மோஸ்ட் டெத் பெட்டில் இருக்கார், பட் ஆனால் அவருக்கு வந்து மகாபெரியவா பார்த்தே ஆகணும், உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து கஷ்டப்பட்டு போய் அவருக்கு வந்து பார்க்க முடியல. பட் இருந்தாலும் வந்து அவர் ஒரு 300 மீட்டர் 500 மீட்டர் தள்ளி இருக்கார். ஸோ ஆனால் மகாபெரியோட ஆரா எப்படி இருக்கும் அப்படின்னா அது 500 மீட்டர் 600 மீட்டர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவர் வந்து நம்பிக்கையோடு போகிறாரு, நான் பார்த்தே ஆகணும், அது ரிசல்ட்ஸ்லாம் அவருக்கு தேவையில்லை, நான் குணமாயிருவேன் குணமாகலாம் இல்லை, பட் ஆனால் அவரை பார்க்கணும், அவர் வந்து பார்க்குறது எனக்கு சந்தோஷன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் போகிறாரு. மகாபெரியா வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, இவரோட நம்பிக்கையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ரெண்டும் அட்ராக்ட் பண்ணி அவரை எந்த எப்போ அந்த ஆராக்குள்ளே போகிறாரோ அவர் வந்து நல்லா ஆயிடுறாரு. ஸோ இதே மாதிரி தான் வந்து கோயிலுக்கும் சொல்லுவோம். நம்ம வந்து பழனிமலைக்கு நான் போக சொல்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா நம்ம போக சொல்லிட்டாங்க அப்படின்னு கடனுக்கு போகாமல் கீழேருந்து மேலே எவ்வளோ நேரம் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ இப்போ நம்ம படியில் ஏறுறப்போ ஒவ்வொரு படிக்கட்டிலையும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், என்ன காரணத்துக்காக வந்திருக்கோம், எந்த விஷயத்தை நம்ம நோக்கி வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அது கண்டிப்பாக கிடைக்கும், இந்த முருகன் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு நினச்சி நம்ம ஒவ்வொரு படியாக ஏறுறப்போ கண்டிப்பாக அந்த படி ஏறிட்டு நம்ம கீழே இறங்கி வர்றப்போ நம்ம தாட் ப்ராசஸில் ஒரு சேஞ்ச் இருக்கும். அது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஐடியா தோணியிருக்காது, அப்போ வந்து நம்ம கீழே இறங்கி வந்தோடனே ஒரு ஐடியா தோணும், அந்த ஐடியா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ட்ரை பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கிடைக்கும். எல்லாமே ஒரு ஒரு மிராக்கல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிராக்கல் நீங்கள் வந்து அடையணும் அப்படின்னா நம்ம முருகனை வச்சு ஆரம்பித்தோம், முருகனை வச்சே முடிச்சுருவோம். ஸோ அறிவும் ஆற்றலும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் வந்து முருகப்பெருமான் தான். ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவார், மற்றவங்கள்ட்ட போய் நம்ம கஷ்டப்பட்டு கேட்கணும். ஆனால் முருகப்பெருமான்ட்ட எப்படின்னா அவரை வந்து பையனாக பார்க்கலாம், இல்லை வந்து தம்பியாக பார்க்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரெண்டாக பார்க்கலாம், எப்படி வேணாலும் நம்ம கூப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. இந்த அரை மணி நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, நேரம் எடுத்து அழைத்தமைக்க ஒவ்வொரு நேரலுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.